வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வாத் நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதில் இருக்கக்கூடிய கிராமர் கொஷின் இலக்கண கேள்வி பதில் பத்தாவது பார்க்க போகிறோம் பனாவட்கி திரு திருஷ்டிசே கே கித்னே பேதுஹேன் உதாரணம் திஜியே பனாவட்கி திருஷ்டிசே அதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ஒரு வினைச்சொல் அதனுடைய கட்டமைப்பின் அடிப்படையில் ஒரு வினைச்சொல்லை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அதுக்கு எத்தனை வகைகள் இருக்கின்றன உதாரண டிஜியே அதற்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனாவட்கி திருஷ்டிசே கிரியாக்கே தோபேதுஹே அமைப்பின் அடிப்படையில் அதனுடைய ஸ்ட்ரக்சரின் அம் அடிப்படையில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு இரண்டு வகைகள் இருக்கின்றன மூல் கிரியா யவுகிரியா மூல்கிரியா ம ரூட் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மூலவினை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று யௌகிக் கிரியா யோகு அப்படின்னா இணைதல் சேர்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ யௌகிக் கிரியா யோகிக்னு சொல்லக்கூடாது யௌகிக் எப்படி இத்திஹாஸ் அப்படிங்கிறத ஐத்திஹாசிக்னு சொல்கிறோமோ அதை மாதிரி யோக் அப்படிங்கிறது யோகிக் அப்படிங்கிறத யௌகிக் அப்படி தான் சொல்லணும் யோகு ப்ளஸ் இக்கு அப்படின்னு சேர்த்து யௌகிக் அப்படிங்கிறது வேறு ஒரு வினை வந்து இந்த வினையோடு சேர்ந்து ஒரு புது வினையை உருவாக்குது அப்படிங்கிறது யோகிக்கு கிரியா அது நாலு வகைப்படும் ஐந்து வகைப்படும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் மூல் கிரியாங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் மூல் கிரியா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் சிம்பிள் தான் ஜோ கிரியா கிசி தூஸ்ரே தாத்து யா ஷப்துசே நே பனிஹோ எந்த ஒரு வினைச்சொல் கிசி தூஸ்ரே வேறொரு தாத்து ரூட்வெர்பு யா அல்லது ஷப்து அல்லது சொல் உடன் இணையாமல் இருக்கோ சப்துசே ந பனி ஹோ ரூட்வெர்பு இன்னொரு ரூட்வெர்போடு சேர்ந்தோ அல்லது வேறு சப்தத்துடன் சேர்ந்தோ உருவாகாமல் தனித்து செயல்பட்டால் அது மூல்கிரியா உசே மூல்கிரியா அப்படின்னு சொல்கிறோம் ஜெய்சே ஆனா வருதல் ஜானா செல்தல் கானா சாப்பிடுதல் கானா பாடுதல் பைட்னா அமர்தல் உட்காருதல் ஆதி முதலியவை இப்போ மூல்கிரியா சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இப்போ யௌகிக் கிரியா அப்படிங்கிறது தான் ஐந்து வகையாகவும் இருக்குது அதன் அதனுடைய வகைகளினுடைய விளக்கமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யவுகிரியா ஜோ கிரியா கிசி தாத்து பிரத்யய யா சே மில்கர் பனி ஹோ உசே யவுகிரியா கேட்டேன் ஒன்று தாத்து அந்த மூல் கிரியாவை நம்ம தாத்து அப்படின்னு சொல்லுவோம் ரூட் வெர்பு தான் மூல்கிரியான்னு சொல்கிறோம் அந்த தாத்துன்னு சொல்கிறதும் அந்த ரூட்டுவெர்பில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வார்த்தை பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த மூல வார்த்தை தான் தாத்துன்னு சொல்கிறோம் அந்த தாத்து வேறொரு தாத்துடனோ அல்லது பிரத்ய பின் பின்னிணைப்பு அதனுடனோ அதாவது சஃபிக்ஸோடையோ அல்லது ஏதாவது ஒரு சொல்லையோ இணைத்து மில்கர் இணைந்து பனி ஹோ உருவாகி இருந்தால் அதை யவுகிரியான்னு சொல்கிறோம் ஸோ ஒரு மூலவினை மற்ற இன்னொரு மூலவினையோ அல்லது இன்னொரு சஃபி சஃபிக்ஸோ அல்லது ஒரு சப்து சொல்லோ அதனுடன் இணைந்து ஒரு இணையை உருவாக்குது அப்படின்னா அது யவுகிரியா ஏன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம விளக்கம் பார்த்தப்பவே இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கும் சிம்பிள் தான் ஜெய் சே ராம்னே கோபால் சே பச்சோங்கோ கஹானி சுன்வாயி அதை கவனிக்கணும் ராம்னே ராமன் கோபால் சே கோபாலை கொண்டு பச்சோங்கோ குழந்தைகளுக்கு கஹானி கதை சுன்வாயி கேட்க வைத்தான் அல்லது கோபால வைத்து ராம் வந்து கோபாலை கொண்டு குழந்தைகளுக்கு கஹானி சொல்ல வைத்தான் அதான் சுனாயின்னு ஹிந்தியில் சொன்னாலும் நம்ம தமிழில் சொல்ல வைத்தல் அப்படி தான் சொல்லுவோம் கதை சொல்லுதல் தான் நம்ம சொல்லுவோம் கதை கேட்க வைத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லைல்லையா ஸோ சுன் வாயி அப்போ சுனாயி இப்போ ராம் சொல்லியிருந்தான்னா நம்ம சுனாயின்னு சொல்லியிருப்போம் அவன் கோபாலை விட்டு சொல்ல சொன்னதுனால அது சுன் வாயி ஸோ அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா சுனாயி வாயி ஆயி அப்படின்னு சேர்த்து ஒரு வினை சொல் உருவாகிருக்கு அப்போது சொன்னான் அப்படின்னு இல்லாமல் சொல்ல வைத்தான் வைத்தான் அப்படின்னு ஒரு இணைப்பு அதில் சேர்ந்து வர்றதுனால அது கிரியா ஆ பியகு புஸ்தக் படு சக்தேகே தாங்கள் இந்த புத்தகம் படிக்கலாம் படிக்க இயலும் படிக்க முடியும் படிக்கலாம் அனுமதி சொல்கிற மாதிரி இயலும் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ இதில் படு சக் அப்படிங்கிற ரெண்டு வினை இருக்குது படுங்கிற அந்த தாத்துவோட எது சேருது மூலவினையோட சக்தேகே அப்படிங்கிறது சேருது படிக்க முடியும் அப்படின்னு உருவாகுது அந்த வினை ஸோ காம்பினேஷனில் இருக்கு அதான் காம்பவுண்டு மாதிரி லடுக்கா ஸ்கூல் கயா ஹோகா லடுக்கா ஸ்கூல் கயா பையன் ஸ்கூலுக்கு போனா அந்த ஹோகா வந்து என்ன ஆயிடுது போயிருக்கலாம் இவ்வளோ நேரத்துக்கு அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் கயா ஹோகா அப்போ அந்த ஹோகா அப்படிங்கிறது இதில் சேர்ந்து யோகிக்ரியாவாக மாறுது யாத்திரினே இப்ராஹிம்கா தர்வாசா கட்கட்டாயா யாத்ரி பயணி இப்ராஹிமின் தர்வாஜா கதவை கட்டாயா கட் கட் அப்படிங்கிற ஒலி அதை பேஸ் பண்ணி ஒரு வினை கட்கட்டானா கட்டாயி கட் கட்டாயே இந்த மாதிரி அந்த பின்னால் ஒரு பிரத்யா சேர்ந்து கட் அப்படிங்கிற அந்த ஒலி வந்து என்னவாயிருது ஒரு வினை சொல்ல இல்லையா இல்லையா கட்டாயா தட்டினான் நாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தட்டுதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் கட்கட்டாயா ஸோ பயணி இப்ராஹிம் என்னுடைய வாசல் கதவை தட்டினான் ஸோ இந்த மாதிரி இது உதாரணம் கொடுத்துருக்கு நம்ம ஒவ்வொரு விளக்கமும் பார்க்கும்போதும் இதிலே ஓரளவு விளக்கம் பார்த்துட்டோம் அதை தான் இங்கேயும் பார்க்க போகிறோம் வகைகள்லையும் பார்க்க போகிறோம் கிரியாக்கே பாஞ்சு பேதுக யவுகி கிரி கிரியாக்கு ஐந்து வகைகள் இருக்கின்றன பிரேரணாத்த பிரேரணார்த்தக் கிரியா நாம் தாத்து கிரியா சம்யுக்த் கிரியா சஹாயக் கிரியா அணுகரன் வாட்சக் கிரியா இதை வந்து ஒரு கிராமட்டிக்கலாக பார்க்காம அதனுடைய மீனிங்கை பார்த்துட்டு போனாலே நமக்கு ஈஸியாக மனப்பாடாகும் பிரேரணார்த்தக் கிரியா பிரேரணா தூண்டுதல் அர்த்தக் அதற்காக அப்படின்னு எடுத்துக்கணும் அதன் பயனுக்காக தூண்டுதலும் தூண்டனும் ஒரு ஒருத்தரை வினை செய்ய தூண்டனும் செயல் செய்ய தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய வினை பிரேரணாத்த கிரியா நாம் தாத்து கிரியா பெயர் சொல்லிலிருந்து உருவான வினைச்சொல் சம்யுக்து கிரியா ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு வினை சேர்த்துல படு சக்கு அந்த மாதிரி இரண்டு வினைகள் இணைந்து உருவாகக்கூடியது சகாய கிரியா ஒரு வினையோட அதுக்கு அந்த வினைய மேம்படுத்தி காட்டுற மாதிரி உதவியாக சகாயக் அப்படின்னா உதவியாளர் உதவியாக இருக்கக்கூடிய கிரியா அந்த உதவியாக வர்றதுனால அது என்ன ஆயிடுது வேறு மாதிரி ஒரு பொருளை கொடுத்துருது அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதனுடைய சிறப்புகளை சொல்லுது அணுக்கரன் வாச்சக் கிரியா இதுதான் நம்ம சொன்னோம் ஒலி அதை வச்சு பேஸ் பண்ணி சொன்னோம் கட்டானா சொன்னோம்ல இந்த மாதிரி ஒரு ஒலி ஏ இருக்கக்கூடிய சப்தங்களை சப்தம்னா இந்த இடத்துல சொல்லுன்னு அர்த்தம் இல்லை ஒலி துவனி அதை ஆதாரமாக கொண்டு அதையே ஒரு வினையாக ஆக்கும்போது அது என்ன ஆயிடுது அணுக்கரன் கிரியான்னு சொல்லப்படுது ஸோ இதை தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம் பிரேரணார்த்தக் கிரியா பிரேரணார்த்தக் பிரேரணா அர்த்தக் க்ரியா பிரேரணார்த்தக் கிரியா இதுக்கு மீனிங்கே ஏற்கனவே பார்த்துட்டோம் எதை பற்றி வரும் அப்படிங்கிறது இல்லையா ஜஹா கர்த்தா குத்து காரியனை கற்கே கிசி தூசரேசே காரிய கருவாயா கருவாயே யா உஸ்கோ காரிய கருணைக்கு பிரேரணாதே வகான் பிரேரணார்த்த கிரியா ஹே நீ இதை போய் அங்கே போய் செஞ்சிரு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருன்னு ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரியும் வரலாம் ஆர்டர் பண்ணுறது செய் உன்னால் அவனால் நான் செய்து வைக்கிறேன் அவனை கூப்பிட்டு இவனை செய்ய வை அப்படின்னு இன்னொருத்தர் மூலமாகவும் சொல்லலாம் தானும் ஒருத்தரை சொல்லி இப்போ இங்கே பார்த்த மாதிரி நீ கஹானி சு சுன்வா சுன் கஹானி சுன்வாயா சுன்வாயி அப்படின்னு இல்லையா பச்சோங்கோ கோபால் சே பச்சோங்கோ கஹானி சுன்வாயி அப்படின்னு சொல்கிறாங்க சுன்வாயி தான் வரணும் ஏன்னா கஹானி பெண்பாலுங்கிறதுனால அதே மாதிரி அந்த விஷயத்தை தான் இப்போ இதில் பிரேரணாத்தின்னு சொல்கிறாங்க ராம் நேரடியாக கதை சொல்லாமல் இன்னொருத்தரை அந்த செயலை செய்ய தூண்டு விக்கிறாங்க கர்த்தா அந்த இடத்துல சப்ஜெக்ட் எழுவாய் வந்து குத்து காரியன கரை கற்கே தானே அந்த வேலையை செய்யாமல் கிசி சே வேறு ஒருவரால காரியக்கருவாயே வேறு ஒருவர் மூலமாக அந்த வேலையை செய்ய வைக்கிறது யா உஸ்கோ காரியக்கருணைக்கு பிரேரணாதே அல்லது அந்த இன்னொருத்தர் வேலை செய்கிறவங்களை வேலை செய்வதற்கு தூண்டுதல் வகா பிரேரணா கிரியா ஒத்திகை இந்த மாதிரியான செயல்கள் நடக்கக்கூடிய இடத்துல எந்த கிரியா உபயோகப்படுது பிரேரணார்த்த கிரியா இருக்கிறது அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க ஜெய் சே கோபால் கோபால்கே துவாரா பச்சோங்கோ கஹானி சுன்வாயி அதே எக்ஸாம்பிள் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா ராமன் நேராக சொல்லாமல் கோபால் மூலமாக குழந்தைங்களுக்கு கதை சொல்லி சொல்ல சொல்கிறான் சொல்ல வைக்கிறான் நம்ம வீடு கட்டுறதும் அப்படிதான் இல்லையா குத்தனார் மூலமாக கட்டுறோம் ஆனால் நம்ம சொல்கிறோம் நான் தான் வீடு கட்டினேங்கிறோம் அந்த குத்தனார் மூலமாக மேஸ்திரி மூலமாக வீட்டை நம்ம கட்டுவித்தோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா ஆனால் நான் நான் வீடு கட்டினேன் பணம் போட்ட ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன சொல்கிறோம் நான் வீடு கட்டினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் இன்னொருத்தர் மூலமாக அதை செஞ்சுருப்போம் அதை பற்றி நம்ம சொல்லும் போதும் பிரேரணார்த்தக்கு தான் நமக்கு வரும் நாம் தாத்து கிரியா தாத்துவோக்கோ சோடுக்கர் சஞ்ஞா சர்வநாம் விசேஷன் ஆதி அந்நிய சப்தோங்கே சாத் பிரத்யய லகாக்கர் ஜோ கிரியா பண்ணி ஹை உசே நாம் தாத்து கிரியா கேத்தேன் தாத்துவங்கோச்சோடுக்கர் தாத்து வினை அந்த வெறுப்பு வினைகளை விட்டு தவிர சங்யா பெயர் சொல் சர்வனாம் பிரதி பெயர் சொல் விசேஷன் அந்த அஜெக்டிவ் அல்லது உரிச்சொல் அதை கொண்டு ஆதி அந்நிய கே போன்ற முதலிய மற்ற சொற்களை கொண்டு வினை சொற்களை தவிர்த்து மற்ற இந்த மாதிரியான சொற்களை கொண்டு அது கூட பிரத்யலகாக்கர் அதுக்கு முன் அதுக்கு பின்னால் பின் ஒட்டுகளை சேர்த்து பின்னொட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சஃபிக்ஸ்னு சொல்லுவோம் அதை சேர்த்து ஒரு வினையை நாம் உருவாக்கணும் அப்படின்னா அதை நாம் கிரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணம் ஜெய்சே எப்படி ஹாத் சே ஹத்தியானா ஹாத் அப்படிங்கிற அந்த பெயர் இருந்து ஹத்தியானா கையகப்படுத்துதல் அடுத்தவங்ககிட்டருந்து பறிச்சு தன்வசப்படுத்துதல் அதை வந்து ஹத்தியானா ஹாத்துங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு லாஜ் அப்படின்னா வெட்கம் அப்படிங்கிற அந்த சொல்லில் இருந்து லஜானா வெட்கப்படுதல் கர்மு அப்படின்னா சூடு வெப்பம் அதிலருந்து கர்மானா அப்படின்னா சூடேற்றுதல் ஸோ இந்த மாதிரியான வினை சொற்கள் உருவாரத நாம் தாத்து கிரியான்னு நம்ம சொல்கிறோம் சம்யுக்து கிரியா ரெண்டு இணைந்து தோயா அதிக்கு கிரியாயை மில்கர் ஜோ பூர்ணு பூர்ண கிரியா பந்தீக உசே சம்யுக்து கிரியா கேகத்தேகேன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அதுக்கு அதிகமான வினைச்சொற்கள் இணைந்து ஒரு முழு வினைச்சொல் உருவாகுது அப்படின்னா அதை சம்யுக்து கிரியா அப்படின்னு சொல்கிறோம் கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆப் எகு புஸ்தக்கு படுசக்தேகே தாங்கள் இந்த புத்தகம் படிக்க முயலும் முடியும் இயலும் படு சக்தேகேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா படுங்கிறதும் இருக்குது சக்கு அப்படிங்கிறதும் இருக்குது இதுவும் அங்கே நம்ம எடுத்துக்காட்டில் ஏற்கனவே பார்த்தோம் ஸோ அந்த படு சக்தேகே படிக்க எழும் அப்படின்னு ஒரு வினையை முழுமையாக்குறாங்க படிக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறாங்க லடுக்கா காம் கர்ச்சுக்கா அந்த பையன் வேலை செய்து முடித்து விட்டான் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சுக்காங்கிறது அந்த வேலையை செய்து முடித்தல் கரு சுக்கு அப்படிங்கிற ரெண்டு வினை சேர்ந்துருக்கு முஜே போல்னா படா இதுலேயே அப்படிதான் ஏன்னா பேச வேண்டியதாக போச்சு பேசணுங்கிற நிலைமை உருவாகிருச்சு அந்த இடத்துல படா வேறு வழி இல்லை நான் பேசியே ஆக வேண்டியதாகி போச்சு அப்படின்னு சொல்கிறது ஸோ போல் அப்படிங்கிறது படு அப்படிங்கிறது இந்த ரெண்டு வினையும் சேர்ந்து கூட்டு வினையாக இதில் உருவாகியிருக்கு சகாயக் கிரியா துணை வினை அப்படின்னு சொல்லணும் இதை முக்கிய கிரியாக்கி கால் ரச்சனாமே சகாயத்தா கர்னேவாலி கிரியா சகாயக் கிரியா ஒரு மெயின் வினைச்சொல் முக்கியமான அந்த வினைச்சொல் மெயினாக இருக்கக்கூடிய அந்த வினைச்சொல் கால் ரச்சனாமே அதனுடைய காலத்தை அதுக்கு காமிக்கணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கிரியா சகாயக் கிரியா லடுக்காகயாக லடுக்கா சென்று இருக்கிறான் லடுக்கா கயானா லடுக்கா சென்றான் லடுக்கா கயாகே லடுக்கா சென்று இருக்கிறான் சிறுவன் சென்று இருக்கிறான் பையன் சென்று இருக்கிறான் லடுக்கா கயா தா பையன் சென்று இருந்தான் அந்த தா வந்து இருந்தான்னு பாஸ்டன்ல ஹை தா அப்படிங்கிறது அதே மாதிரி லடுக்கா கயா ஹோகா பையன் சென்று இருக்கலாம் அந்த ஹோகா வந்து இருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணி சொல்கிறது இல்லையா இவ்வளோ நேரத்துக்கு அது நடந்திருக்கலாம் இன்னும் உதாகரணவுமே ஹே யா ஹோகா ஆதி ஹை தா ஹோகா ஆதி சஹாய கிரியா ஹே ஸோ அதில் வரக்கூடிய கயாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை தா ஹோகா இதெல்லாம் கயாவுக்கு துணை வினையாக வந்திருக்கிறது அணுகரன் வாச்சக் கிரியா ஒன்னு அணுக்கரன்னா ஃபாலோ பண்ணுறது ஏற்கனவே உள்ள ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி அதுல ஒரு வினையை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க பொதுவாக அந்த ஒலிகளை வந்து அணுக்கரன்னு சொல்லுவோம் இன்னொரு இடத்துல கேட்கக்கூடிய ஒலியை வச்சு நம்ம ஒரு வார்த்தையை உருவாக்கி சொல்கிறது அதனால் அதை அணுக்கரன் கிரிய வாட்சக் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம மொழி சம்மந்தப்பட்டதை பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்போம் ஸோ இப்போ சிம்பிளாக இதை இப்படி புரிஞ்சிக்கணும் அணுக்கரன்னா அதை ரிப்பீட் பண்ணுறது கிரியா ஜிஸ் கிரியாசே கிசி துவனிக்கே அணுக்கரன்கா போதுகோ எந்த ஒரு வினை சொல்லில் ஏதாவது ஒரு ஒலியினுடைய அணுக்கரன் பின்பற்றுதல் இருக்கிறதோ பின்பற்றுதலை நமக்கு எடுத்து சொல்கிறதோ போதுகோன்னு காமிக்கக்கூடியதாக இருக்குது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குதோ உசே அணுக்கரன் வாச்சக்கரியா கேட்டேன் அதை நாம் அணுக்கரன் வாச்சக்கிரியான்னு சொல்கிறோம் ஜெய் சே கட் கட் அப்படின்னு கதவு தட்டும்போது கேட்கக்கூடிய அந்த சத்தத்தையே கட்கட்டானா நம்ம நாக் நாக் அப்படின்னு சொல்கிற மாதிரி படுபடானா அப்படின்னா அப்படியே முணுமுணுத்தல் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா ஆமாம் இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு அவங்களுக்கு கேட்காம நமக்குள்ளேயே நம்ம சொல்கிறது மெதுவாக ஆனால் சத்தத்தோடு தான் சொல்லுவோம் கொஞ்சம் மெதுவாக சொல்லுவோம் ரொம்ப சத்தமாக இல்லாமல் சொல்லுவோம் முணு முணுத்தல் அது ஒரு வினை சொல்லாயிருது சகு சஹானா பறவைகளோட சக்க 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 சக் சகன் சத்தம் கேட்குறத நம்ம சகு சஹ் அப்படிங்கிற அந்த ஒலியை வச்சே ஒரு வினை சகு சஹானா பறவைகளினுடைய கிரீச்சிடும் ஒலி இருக்கு இல்லையா சச்சக்க சக்க சக்க சகன் சத்தம் போடும் ஹின் ஹினானா அப்படின்னா அந்த குதிரையோட சத்தம் நம்ம கனைத்தல்னு சொல்கிறோம் இல்லையா ஹின் ஹினானா அதே போல் சஞ்சனானா அப்படின்னா சட சடத்தல் நம்ம சொல்கிறோம் கடுகு போடும் வெடிக்குது இல்லையா படப்படான்னு வெடிக்குது சடச்சடான் இருக்குது அந்த மாதிரியான ஒலிக்கு சொல்கிறது அப்போ கடுகு வெடித்தல் அதை வச்சு கூட நம்ம கோபப்படுறது அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சஞ்சனானா அப்போ அவன் கோபம் அடைதலுக்கும் நம்ம இதை உபயோகப்படுத்திக்குவோம் பின்பினானா அப்படின்னா மூக்கால பேசுறது ஞஞ்சு பேசி பேசுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா மூக்கால பேசுறது ஆதி முதலியவை ஸோ இதுதான் பனாவட்கி திருஷ்டி சே கிரியா கே கித்தனே பேதுகே அப்படிங்கிறதுக்கான பதில் ஸோ அமைப்பின் அடிப்படையில் அந்த வினைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுது முதல்ல ரெண்டு பெரிய பேது இருக்குது அந்த பேதில் இரண்டாவது பேது ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு வகைகளாக இருக்குது இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்